வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோனியை ஒரு சோம்பி கரெக்டாக துரத்தி வந்து கடிக்க வரும்போது எபிசோட முடிச்சிருந்தாங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துவாங்க. இதுவரை எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ண நம்ம பிரின்ஸிபல் தான் கேட்டாங்க, இவ்வளோ நடந்தும் மனுஷன் ஸ்கூலில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு போலீஸ்கிட்ட ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. இதை பார்த்துட்டு நம்ம இங்கிலீஷ் மேமுக்கு செம்ம கண்டாயிருது. எங்க இவ்வளோ நடந்தும் நீங்கள் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, நான் போய் மைக்கில் பேச போகிறேன், ஸ்டூடெண்ட் யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க, ஸ்கூலை விட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. வெளியே வரும்போது ஒரு சாமி இன்னொரு சாரை கடிக்குதுங்க. இதை பார்த்துட்டு இங்கிலீஷ் மேம் ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணுறான் போல அப்படின்ட்டு வெளிக்கிட போகிறாங்க. அப்போது அந்த சாமி நம்ம இங்கிலீஷ் மேம் கடிக்க வருதுங்க. இதை பார்த்துட்டு தான் நம்ம இங்கிலீஷ் மேம்க்கு எல்லாமே புரியுது, அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி இங்க ஸ்கூல் கேன்டீன்ல எல்லா ஜாம்பிஸும் அப்படியே இறங்கி எல்லாரையும் மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனி ஒரு ஜாம்பி கரெக்டாக கடிக்க வரும்போது நம்ம ஹீரோ உள்ள போந்து ஹீரோனியை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி நம்ம ஹீரோனியை எப்படா கொண்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு விண்டோ வழியா நம்ம ஹீரோனியை சேஃபா இருக்கிறான், நம்ம ஹீரோனியும் சேஃபா இறங்குறான். நம்ம ஹீரோவும் அதே விண்டோ வழியா இறங்குறான். இங்கிட்டு பார்த்தா இந்த சைடு ஜாம்பி, இங்கிட்டு பார்த்தா இந்த சைடு ஜாம்பி, என்னடா பண்ணுன்னு தெரியாம இன்னொரு வழியா தப்பிச்சு ஓடுறாங்க. சரின்ட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஸ்கூல் கிரவுண்டு அப்படின்ட்டு எல்லா பக்கமும் ஜாம்பிஸ் எல்லாரையும் மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் மறுபடியும் ஸ்கூலுக்குள்ளேயே ஓடுறாங்க. கிளாஸ் ரூம்ல பார்த்தா ஜாம்பி, வராண்டில பார்த்தா ஜாம்பி, படிக்கட்டில் பார்த்தா ஜாம்பி, லெஃப்ட்ல பார்த்தா ஜாம்பி, ரைட்ல பார்த்தா ஜாம்பி அப்படின்னு எல்லா பக்கமும் ஜாம்பிஸ் நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வலை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோனை கையை விடாம எப்படியோ தப்பிச்சு கூட்டு போறாங்க. அப்போ ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோவை தவி பிடிச்சிருது. நம்ம ஹீரோ கரெக்டாக கடிக்க வரும்போது நம்ம ஹீரோனி டக்குன்னு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுக்கிறா, அதை ஃபுல்லாக அமைக்கி பஸ்ஸுன்னு புகையாக அடிச்சு விட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம சூஹான் அந்த ஸ்கூல் லீடர் பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் ஓடுறாங்க. ஆனால் எல்லா பக்கமும் ஜாம்பி சரௌண்டிங்லேயே இருக்குது. அப்போது ஒரு ஏணியை பார்க்குறாங்க. அந்த ஏணி மேல ரெண்டு ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. கடைசியில் பார்த்தா அந்த ஆளையும் ஜாம்பிஸ் கடிச்சிருது. அந்த ஏணியை பார்க்கும்போது நம்ம சூஹானுக்கு ஒரு ஐடியா வருது. அப்புறம் பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோ ஹீரோனியும் அவங்க கிளாஸ் ரூமுக்கே வந்துடுறாங்க. கிளாஸ் ரூமில் ஒரு நாலஞ்சு பேர் சேஃபாக இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டும் சேஃபாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனி நேராக போய் அவன் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி ஆதரவாக்கிறாங்க. இப்போ எப்போ அதில் தான் தப்பிக்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டே ஜன்னலை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜன்னல் வழியாக நம்ம சூஹானும் அந்த கிளாஸ் லீடரும் வராங்க. ஏணிப்படியில் எப்படியோ ஏறி நம்ம சூஹானும் கிளாஸ் லீடரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே போலீஸ்காரங்க நம்ம சயின்ஸ் டீச்சரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டா, நீ மகனுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே உன் மகனை நீயே கொண்டுட்டு அதை நீயே கணக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ நீ மறுபடியும் நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு போலீஸ்காரர் சொல்கிறாப்புல. இதை பார்த்துட்டு நம்ம சயின்ஸ் டீச்சர் ஒன்று யோசிச்சு பார்க்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போதுங்க. நம்ம சயின்ஸ் டீச்சர் தான் ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்காப்புல. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பூனையும் எலியும் நம்ம சேர்த்து வச்சோம்னா எப்போவுமே அந்த பூனை தான் அந்த எலியை தாக்கிட்டே இருக்குது. இதை பொறுத்து பொறுத்து போன எலி ஒரு செகண்டு அந்த எலி டக்குன்னு பூனையை அட்டாக் பண்ணும். அப்போது அது உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோனை எடுத்து தான் ஏ மகனை இன்ஜெக்ட் பண்ணேன், ஏன்னா ஏ மகனை எப்போவுமே நாலஞ்சு பேர் காரன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சுயமாக அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த ஹார்மோனு அவன் மகனுக்கு இன்ஜெக்ட் பண்ணனால தாங்க அவன் மகன் சாமியாக மாறியிருக்கான். அவன் மட்டும் மாறினது இல்லாமல் அவங்க அம்மாவையும் கழிச்சு அவங்க அம்மா சாமியாக மாறிட்டாங்க. ரெண்டு பேரையும் எவ்வளவோ நம்ம சயின்ஸ் டீச்சரை ட்ரை பண்ணி காப்பாற்றி வச்சுருந்தாப்புல. ஆனால் கடைசியில் ரெண்டு பேருமே கொண்டுடுறாப்புல. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஜாம்பியாக மாறின பொண்ணை ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அந்த பொண்ணு மறுபடியும் ஜாம்பியாக மாறிடுறா. டாக்டர்ஸ்லாம் வந்து கை கால்லாம் பிடிக்கும் போது அந்த பொண்ணு டாக்டர்ஸோட கை கடிச்சிடுறாங்க. அப்புறம் வெளியூருக்கு மேட்ச்சுக்கு போன நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாமே மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கே வராங்க. ஸ்கூலுக்கு வந்து இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுது, என்னடா நடக்குது அப்படின்ட்டு பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. எல்லாருமே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஃபோன் எடுத்துடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எல்லாருமே ஜாம்பியாக மாறிக்கிட்டு இருக்காங்க.
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்க ஒரு பிங்க் கலர் சட்டை போட்டு பொண்ணு வரேன்னு சொல்லிதான் என்ன அர்த்தம், உடனே ஃபோன் பண்ணு, மறுபடியும் ஃபோன் பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக பேசுதுங்க. ஆனால் எல்லாருமே அவர் பேசுகிறத பொறுத்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோனி ஃபோனை வாங்கி ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபயர் டிபார்ட்மெண்ட்காரங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோனி ஸ்கூலில் ஃபயர் வந்துருச்சு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வேகமாக கிளம்புறாங்க. அப்புறம் அந்த பிங்க் ஷர்ட் பொண்ணு மறுபடியும் வாயது சும்மா இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. நேராக போய் ஸ்கூல் லீடரை எழுப்பி விட்டு, நீ தான் ஸ்கூல் லீடர், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஸ்கூல் லீடர் பொண்ணும், நான் என்ன பண்ண முடியும், என்ன சரியாக சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது பண்ணு, நீ தானே ஸ்கூல் லீடர், எங்களை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஸ்கூல் லீடரும், என்ன பண்ணவா, ஸ்டாஃப் ரூம் போய் இன்ஃபார்ம் பண்ணவா, அவளை தான் நான் பண்ண முடியும், ஏடா இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இன்னும் நான் ஸ்கூல் லீடர், நான் தான் பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டீங்க, லூஸ் தரமாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிடி சார் உள்ள வந்து கதவை சாத்திடுறாப்பிலங்க. சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் ஆகலப்பா, டக்குன்னு இந்த கதவுல அடைங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு, சார் உங்க கையில கடிப்பட்ட காயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பீடி சார் கையில கடிப்பட்ட காயம் இருக்குங்க, உடனே இங்கேருந்து வெளியே போங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கத்துறா. இதை பார்த்துட்டு நம்ம பீடி சார் ரொம்ப கோபமாயிருது, ஏண்டி நீ ஒரு ஸ்டாஃபே எதிர்த்து பேசுறியா நீ இங்க வாடி அப்படின்னு பயங்கரமாக ஹார்ஷாக பேசுகிறாப்புல டக்குன்னு அவர் ஜாம்பியாக மாறிடுறாப்புலங்க. ஜாம்பியாக மாறி அவர் இன்னொரு பொண்ணை கடிச்சிடுறாப்புல. அப்புறம் அந்த பொண்ணு நேரத்தில் ஜாம்பியாக மாறுது. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தப்பிச்சாகணுமே அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே தப்பிச்சு போகிறாங்க. நம்ம சூஹான் தான் எல்லா ஜாம்பிஸையும் அடித்து எப்படியோ காப்பாற்றி கூட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பசங்க எல்லாருமே போய் அந்த ஜாம்பிஸ்லாம் பிளாக் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் பல்காக இருக்காங்க, ஒரு பெரிய கதவு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏ தள்ளுங்கடா அப்படின்ட்டு போய் ஃபுல் ஜாம்பிஸையும் அப்படியே பிளாக் பண்ணிடுறான். அப்படியே பிளாக் பண்ணிட்டு எல்லாருமே அந்த சாமியை தள்ளிக்கிட்டே படிக்கட்டு மூலயமா ஏறி எல்லாருமே இன்னொரு சேஃபான ரூமுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. எல்லாருமே எப்படியோ தப்பிச்சு மேலே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சூஹான் தான் கடைசியாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சூஹானை கூப்பிடுறான். ஆனால் நம்ம சூஹான், நான் வந்துடுறேன், நீங்கள் எல்லாருமே சயின்ஸ் லேபில் சேஃபாக இருங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்றான். நம்ம ஹீரோவும் சூஹானை அங்கேயே விட்டு போயிடுறான். மேலே வந்த ஸ்டூடெண்ட்ஸை ஜாம்பிஸ் ரெண்டா பக்கமும் பிளாக் பண்ணிடுறாங்க. ரெண்டு பக்கமும் ஜாம்பிஸ், நடுவில் நம்ம ஸ்டூடெண்ட் மாட்டிக்கிறாங்க. ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போகிறத்தர வழியே இல்லை, ஆனால் அந்த ரூம் லாக் ஆகிருக்குங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த பூட்டை உடைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனி ஃபயர் இன்ஜின் இருக்கிற பைப் எடுத்து வந்து அந்த பூட்டை உடைக்கிறாங்க. கடைசியில் அந்த பூட்டை உடைச்சி எல்லாருமே அந்த ரூம்குள்ளே போய் சேஃபாக அடைஞ்சிக்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிங்க் ஷர்ட் போட்ட பொண்ணு ஒரு பையனை திட்டுதுங்க. இவை மட்டும் கதை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம இங்கே தப்புறதுக்கே தேவை அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பையனை திட்டுது. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான், நேரம் அடிக்க போயிடறான். அப்புறம் எல்லாருமே விலக்கி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா லேடிஸ் டயர்ட்ல ஒரு பொண்ணு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா. பக்கத்து ரூம்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு, டே உடம்பெல்லாம் வலிக்கிறது எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறான். அந்த பையனும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சேர்த்து பிடிச்ச பொண்ணு டக்குன்னு இந்த ரூமுக்கு வராங்க. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு கடிப்பட்ட காயம் இருக்குங்க. உடனே அந்த பையனை மட்டும் வெளியே கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணை ரூம்ல லாக் பண்ணிடுறான். ஏ என்னடி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, டே அவள் எவ்வளோதான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் இப்போ எனக்கு கொஞ்சம் தான் ஜாம்பியாக மாறிடுவா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணும் ஜாம்பியாக மாறிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சீர்ட்டு பிடிச்ச பொண்ணு டக்குன்னு அந்த மாப்பு குச்சியை உடச்சி அவள் நெத்திலே சொல்கிறான், இருந்தாலும் அந்த ஜாம்பி சாக மாட்டேங்குங்க, இப்போ என்ன பண்ணுறது, எதாவது எப்படி கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு அம்பு வந்து கழுத்திலே சொல்கிறது. அப்படி அந்த ஜாம்பி அங்கேயே செத்து போகுதுங்க. யாருன்னு பார்த்தா ஸ்கூல் மேட்ச்சுக்கு போன பசங்க தாங்க, அவங்க தான் வந்து நம்ம பசங்களை காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மேடம் எப்படியோ தப்பிச்சு அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் மைக்கில் பேசுகிறாங்க, இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க நம்புறேன், யாரெல்லாம் சேஃபாக இருக்கீங்களோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு போக பாருங்க, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன், என்னால் காப்பாற்ற முடியும், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பசங்கள்லாம் சேஃபான பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க, டேய் உனக்கு தெரியும்ல ஹீரோனி சூவான் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு, அவள் ரொம்ப ஃபீலிங் இருக்கடா கூட அவளை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, அவளுக்கு யாரை பிடிச்சா எனக்கு என்ன அப்படின்ட்டு வேண்டாம் வரப்பா பேசுகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு, நானே போய் பேசிக்கிறேன்டா அப்படின்ட்டு போய் ஹீரோனிக்கிட்ட, கவலைப்படாத சூஹானு இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான், அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறான். எனக்கு என்னமோ ஜாங்ஸான் தான் உன்னை விரும்புகிறான்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோனி, யார் ஹீரோவா, அவனுக்குலாம் நான் கிண்டல் பண்ணுறதுக்கே நேரம் பார்த்தாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோனி, ஏன்டி உன் கை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு மூக்குலேருந்து ரத்தம் வழியுதுங்க. ஆமாங்க, எல்லாம் தப்பிச்சு வரும்போது நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு காலில் ஜாம்பி கடிச்சிருக்கு. நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பியாக மாறிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோனால ஏற்றுக்கவே முடியல. அவள் ஃப்ரெண்டை போய் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துலேயே முழு ஜாம்பியாக மாறிடுறாங்க. நேராக போய் நம்ம ஹீரோ கடிக்க வரா, நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை கடிக்க வருதுங்க. நம்ம ஹீரோனி அவள் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு அவள் பேசாமல் இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் போய் காப்பாற்றுறான். அதே மாதிரி ஹீரோனி ஃப்ரெண்டு ஜாம்பியை சென்னல் வழியாக வெளியே தள்ளி விட்றாங்க.
அப்போது அந்த சாமி கீழே விழுகும்போது நம்ம ஹீரோனி போய் கையை பிடிச்சி காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் சாமி நம்ம ஹீரோனி கையை கடிக்க வருது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோனிக்கு அவள் ஃப்ரெண்டாச்சு, அவளை விடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோனிக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த நினைவுகள்லாம் மைண்டுக்குள்ளே ஞாபகம் வருது. அதை நினச்சி நம்ம ஹீரோனியால் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டை கையை விடவே முடியலைங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் எப்படியோ சேரை வச்சு அடித்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு சாமியை கீழே தள்ளி விடுறாங்க. நம்ம ஹீரோனியும் அந்த செகண்ட்லேருந்தே வாழ்க்கையவே வெறுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ சமாதானப்படுத்த வரா, ஆனால் நம்ம ஹீரோனி யார்ட்டுமே பேசாமல் ஏதோ இடி விழுந்த மாதிரி போய் அமைதியாக உட்காந்துக்கிறான். அதே மாதிரி நம்ம சூஹானை காட்டுறாங்க. நம்ம சூஹானு இன்னுமே சாமியாக மாறலைங்க. எப்படியோ தப்பிச்சு சேஃப் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் சுற்றி முற்றி சாமிஸாக இருக்காங்க. எப்படியாச்சுங்க தப்பிச்சு வரணும் அப்படின்ட்டு ஜன்னல் வழியாக ஏறி அப்படியே அந்த செவுத்து மேலே நடந்து எஸ்கேப் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்படியே போச்சுன்னா நம்ம யாருமே இங்கே இருக்க முடியாது, நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஃபயர் என்ஜின் ரோப் எடுத்து அதை முடிச்சு முடிச்சா போட்டு ஜன்னல் வழியாக கீழே இருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ தான் இறங்கி போக பார்த்தான், ஆனால் நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு அவன் போக மாட்டாங்க. முதல் வேற யாராச்சும் போங்க அப்படின்ட்டு முதல் ஒரு ஆள் அனுப்புறாங்க. அவன் கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்கே இங்கிலீஷ் மாவை பார்த்துறான். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆதலாக இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே கீழே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் லீடரும் டக்குன்னு ஒரு பேப்பரில் சூஹானுக்கு ஒன்று எழுதுறாங்க. சூஹான் இது மாதிரி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு போகிறோம், நீ அங்கே வந்துடு அப்படின்ட்டு எழுதி அந்த லேப்பில் ஒட்டி விட்டு அவளும் கீழே இறங்கி போகிறாங்க. எல்லாருமே கீழே இறங்கி போயிட்டாங்க. நம்ம ஹீரோனி மட்டும் போகாமல் உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இங்கே பாரு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துருக்காங்க, உனக்கு பிடிச்சவங்க இறந்து போனாலும் உன்னை பிடிச்சவங்க நிறைய பேர் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க அப்பா இடத்துக்கு உங்க அப்பா கண்டித்து உயிரோட இருக்கணும்னு சொன்னா கீழே கீழே இறங்கி போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோனே கீழே இறக்கி விடுறாங்க. அதே மாதிரி இங்க சாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடச்சுக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் கடைசியா நின்றுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனி பொறுமையா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இறங்க போறான், ஆனா அதுக்குள்ள சாம்பிஸ் எல்லாமே உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருதுங்க. எல்லா சாம்பிஸும் நம்ம ஹீரோ மேல அப்படியே பாஞ்சு பிடிக்க நம்ம ஹீரோ மாடில இருந்து அப்படியே கீழே விழுக அப்படியே இந்த எபிசோடை இங்கேயே முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பொழப்பானா இல்லை சாமியாக மாறுவானுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்